வெல்கம் டு க்ளோடெக் தமிழ் சேனல். யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கல்வி முறை. இன்றைக்கி உள்ள அட்வான்ஸ் கண்ட்ரீஸ்லேருந்து எப்படி மாறுபட்டிருக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் அவங்களுக்கும் மற்ற முன்னேறிய நாடுகளில் உள்ள டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம கல்வி முறையினால் மாணவர்கள் எந்த அளவுக்கு அப்டேட் ஆகுறாங்க, எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்வி முறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீ நம்மளோட கல்வி முறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து கல்வி முறையில் ரொம்பவும் அட்வான்ஸ்டாக இருக்க கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா, டென்மார்க், நார்வே, பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா. இந்த கண்ட்ரிஸ் வந்து ஒரு அதிநவீனமான ஒரு கல்வி முறையை கொண்டிருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்களோட கல்வி முறைக்கும் நம்மளோட கல்வி முறைக்கும் அதிகமான வித்தியாசம் இருக்குது. பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்கூல் வந்து பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்க்குறதே வந்து 6 வயசுக்கு அப்புறம் தான் ஸ்கூலில் அட்மிஷனே பண்ணுறாங்க அங்கே ஸ்கூலில். அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நான் குறிப்பிட்ட இந்த நாட்டில் வந்து மேலை நாடுகளில் முற்றிலுமாக கல்வி வந்து அரசாங்கமே கொடுக்குது. கிண்டர் கார்டனில் ஆரம்பித்து ஹையர் ஸ்டடி வரைக்கும் அரசாங்கம் முழுக்க முழுக்க பிள்ளைங்களுக்கு கல்வி இலவசமாக கொடுக்குறாங்க. நம்ம நாட்டில் வந்து கல்வியை வந்து முழுமையாக தனியார்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. மற்ற சம்மந்தம் இல்லாத தேவையில்லாத சில இதை வந்து நம்ம கவர்மெண்ட் வச்சுருக்கு. நம்ம நாட்டில் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் தான், எது நம்ம கவர்மெண்ட்டை இருக்கக்கூடாத சில விஷயங்களை கவர்மெண்ட் வச்சுருக்கு, எது தனியார்கிட்ட இருக்கக்கூடாதோ அதை தனியார்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளோட கல்வி முறையில் மிகப்பெரிய இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு ஏற்ற இறக்கம் ரொம்ப இருக்குது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எல்லாராலும் எல்லா கல்வியும் படிச்சிட முடியாது. நம்ம நாட்டில் பணம் இருந்தால் தான் கல்வி படிக்கணும், அப்படியே கல்வி கற்றுக்கலாம், பெரிய கல்வி ஹையர் எஜுகேஷன் படிக்கணும், நிறைய பணம் இருக்கணும், வசதி வாய்ப்பு இருந்தால் தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. நல்லா படித்து ஒரு மெரிட்டில் ஒரு பிள்ளைங்க பாஸ் பண்ணிட்டு வந்தாலுமே அந்த ஸ்கூலில் போய் அட்மிஷன் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த செலவாகக்கூடிய பணத்தை அந்த அவங்களால தயார் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபினான்சியல் பேக்ரவுண்ட் தேவைப்படுது. மெரிட்டில் சீட்டு ஃப்ரீயாக கிடைச்சா கூட அவங்க போய் அதை மேலே செலவு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படுறதுனால எல்லாராலையுமே ஒரு நல்ல ஒரு உயர்கல்வி ஒரு தங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த மேலை நாடுகளில் வந்து முற்றிலுமாக கல்வி இலவசமாக கொடுத்துருக்கிறதுனால எல்லாருக்குமே கல்வி கற்கிற வாய்ப்பு கிடைக்கிது. ஹையர் ஸ்டடி வரைக்கும் எல்லாம் கம்ஃபர்டபுளாக நல்லா படிக்கிறாங்க. தங்கள் வாழ்க்கையில் என்னென்ன படிக்கணுமோ அந்த தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த நாட்டில் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம நாட்டில் டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க நார்மலாக பிள்ளைங்களுக்கு ஒரு பிஎட் எம்எட் படித்தவங்க ஓரளவுக்கு ப்ளஸ் டூ வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகும்போது ப்ரொஃபஸர் அவங்களுக்கு சில ஹையர் ஸ்டடிலாம் படித்தவங்க அவங்க காலேஜில் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த நார்வே இந்த மாதிரி நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, டென்மார்க் இந்த மாதிரி நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டீச்சர்ஸுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், பிஹெச்டி பண்ணியிருக்கணும். இது வந்து ஒரு டீச்சர்ஸுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம நாட்டில் வந்து தேர்வு எழுதணும், தங்களோட திறமை நிரூபிக்கணும், அப்டேட் ஆகணும். ஆனால் அங்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸுக்குமே எக்ஸாம் இருக்குது. டீச்சர்ஸ் மஸ்ட் அப்டேட் அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க அந்தந்த ஸ்டேஜுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அவங்களுக்கும் நிறையா பரிச்சயம் இருக்கணும், அவங்களும் அவங்கள அப்டேட் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இப்படி திறமையை வளர்த்துக்கிறதுக்கான இது அவங்களுக்கும் கம்பல்சரி இருக்குது. அங்கெல்லாம் டீச்சர்ஸோட சேலரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ்க்கு ஈக்குவலாகவும் நம்ம நாட்டில் கலெக்டர்ஸ்க்கு ஈக்குவலாகவும் உள்ள சேலரி அங்கே கொடுக்கப்படுது. அந்தளவுக்கு அவங்க வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், ஒரு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறமை அவங்கள்ட்ட முழுமையாக இருக்கணும், அப்டேட்டும் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க நல்ல குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு நல்ல மாணவர்களில் ஒரு இளைய எதிர்கால சமுதாயத்தை அவங்களால் உருவாக்க முடியும். அது மாதிரி அப்டேட் ஆகுறாங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிது, அவங்க வந்து அதை முழுமையாக செய்கிறாங்க, அதில் மாணவர்கள் பலனடைகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, படிப்போட சேர்ந்து ஒரு விதமான ஒரு தொழிலை கற்றுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்கில் அப்படிங்கிற ஒன்றும் படிப்போட சேர்ந்து அங்கே வருது.
ஆறு வயசுல தான் பிள்ளைங்களை ஸ்கூல்லே சேர்க்குறாங்க. ஸ்கூலோட டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் உள்ள டைம் அதிக அளவு டைம் கிடையாது, டைம் குறைச்சி தான் இருக்குது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்கூலில் போய் அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா உங்கள் வீடு வந்து அந்த ஸ்கூல்லேருந்து 3 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே நீ உங்கள் உங்கள் வீடு இருக்கணும். 3 கிலோமீட்டர் உள்ளற எந்த ஸ்கூல் ரேஞ்சில் உங்கள் வீடு இருக்கோ அந்த ஸ்கூலில் அந்த காலேஜில் மட்டும்தான் உங்கள் பிள்ளைங்களை அட்மிஷன் போட முடியும். 3 கிலோமீட்டர் அந்தன வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அங்கே அந்த ரேஞ்சில் தான் போய் அட்மிஷன் போட முடியும். பிள்ளைங்க வந்து 3 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இதை அவங்க அந்த நாட்டில் வச்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், காலைல 7 மணிக்கு பிள்ளைங்க சாப்பாடு கட்டி கொடுத்து வேலையில் ஏற்றி விட்டோம்னா அந்த பிள்ளைங்க 2 மணி நேரம் வேனில் போயிட்டே இருக்கு. ட்ரெயினில் 2 மணி நேரம் கழிச்சு அந்த வேனில் போய் சேர்ந்து ஸ்கூலில் போய் சேர்ந்து அதுக்கப்புறம் அதுங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் திருப்பி 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்களால் எப்படி படிக்க முடியும், எப்படி மென்டலி எப்படி ப்ரிப்பேர் ஆக முடியும், எப்படி ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும், எப்படி அந்த பிள்ளைங்களோட எஜுகேஷன் நல்லாயிருக்கும். அதே ஒரு பெரிய ஒரு நம்மளோட இதில் ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருக்குது. ரொம்ப லாங்காக போய் ஒரு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதே பெரிய ஒரு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. ஏன்னா டீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் டீச்சர்ஸுக்கு அப்டேட் ஆகிறதுக்கான எந்த இதுவுமே கிடையாது. டீச்சர்ஸ் ஒருத்தர் படித்தவங்க ஒரு ஜாபுக்கு வந்துட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க அந்த படிப்பு தான், அதை அந்த டீச்சர்ஸ் தான் இருக்காங்க, அந்த சம்பளத்தை வாங்கிட்டு அவங்க லைஃப்பை ஓடிடுது. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அப்டேட் ஆகிறது நம்ம டீச்சர்ஸுக்கு அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் கிடையாது, இந்த சிஸ்டமே கிடையாது. அதனால் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களால போதிய அளவுக்கு அவங்க கற்பிக்கும் திறனை அவங்கள வளர்த்துக்காததுனால அவங்கள ஸ்டூடெண்ட்ஸுக்கு முழுமையான ஒரு கல்வியை சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு சூழலும் நம்ம நாட்டில் நிலவிட்டு இப்போ மேலை நாடுகள் மாதிரி நம்மளால் திடீர்னு மாற முடியாது. இருந்தாலும் அந்த டீச்சர்ஸ் விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் உள்ள ஒரு டீச்சர்ஸ் அவங்க வந்து பாடம் எடுக்கிற அளவுக்கு நம்மளால் ஒரு இதை மாற்றி அமைக்க முடியும். பள்ளிகள் வந்து பெரும்பாலான பள்ளிகள் வந்து நம்ம இப்போ தனியார் மயமாக அதை கொடுத்துருக்கிறதுனால அது ஒரு பெரிய சிக்கல் இருந்துகிட்டு இருக்கு. அரசாங்கம் வந்து இந்த கல்வி முறையை வந்து ஏற்றுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு இலவசமாக கல்வி கொடுக்கணுங்கிற ஒரு சிஸ்டம் இங்கே வந்துச்சு அப்படின்னா நம்ம நாடு வந்து மேலை நாடுகளுக்கு சமமாக கல்வி கற்கிற அளவுக்கு நம்மள்ட்ட எல்லா திறமையுமே இருக்குது, அந்த அளவுக்கு நம்மளால் டெவலப் ஆகி வர முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்கள் விஷயத்தில் நம்ம வந்து மாணவர்களோட திறமையை எப்படி நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் வச்சு மாணவர்களோட திறமையை நம்ம எட போகிறோம். ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்னா அந்த பிள்ளை வந்து 80 மார்க்கு 90 மார்க்கு வாங்கிடுச்சு அப்படின்னா அந்த பிள்ளை வந்து நல்லா படிக்குது, நல்லா பிரில்லியன்ட்டு. ஒரு பையன் 50 மார்க் 60 மார்க் வாங்கிட்டான்னா அவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. 50 மார்க்கு கீழே வாங்கிட்டான் அப்படின்னா அவன் வந்து லோவாக இருக்கான், படிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான படிப்பு ஒன்று இருக்கு, படிக்கிறதுக்கே அவன் லாயக் இல்லை அப்படிங்கிற நம்ம முத்திரை குத்திடுறோம். எல்லாராலையுமே 80 மார்க் 90 மார்க் வாங்குறதுங்கிறது சாத்தியமே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸை 3 ரேஞ்சாக பிரிக்கிறாங்க. ஒன்று லோ லெவல் லேர்னிங், ஒன்று ஆவரேஜ் லேர்னிங், இன்னொன்று ஹை லெவல் லேர்னிங். 3 டிவிஷனில் இருக்காங்க. இன்னொருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ எஃபிஷியன்சி, அவங்களால வந்து மைண்டில் ஏற்றிக்க முடியாத அளவுக்கு அவங்களோட இது வீக்காக இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களும் ஸ்கூலில் நிறையா இருக்கும், அவங்களுக்கு எந்த இதுவும் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தியாக அவங்களுக்கு இருக்காது. அந்த பிள்ளைங்களும் அந்த ஸ்கூலில் படிக்கும். இப்படி எல்லா பல விதமான பிள்ளைங்களும் படிக்கும்போது நம்ம அந்த 80 மார்க் 90 மார்க் வாங்குற பிள்ளைங்களுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த பிள்ளைங்கள தான் நம்ம கேர் எடுத்துக்கிறோம். அதுக்கு கீழே கம்மியாக படிக்கிற பிள்ளைங்க ஆவரேஜாக படிக்கிற பிள்ளைங்களும் நம்ம எந்த விதமான கேர் எடுத்துக்கிறது நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தில். அப்போ அந்த பிள்ளைங்க அந்த வந்து முன்னேற்றத்துக்கும் இன்னும் நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த பிள்ளைங்களை பறிஞ்சுக்குது. ரெண்டாவது ஒரு மார்க் மட்டுமே வச்சு நம்ம பிள்ளைங்களை இடப்புற சரியா அப்படின்னு பார்த்தோம்னா அது மிகப்பெரிய தவறு. மார்க் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் தான் மார்க் அப்படிங்கிற எக்ஸாம் சிஸ்டத்தில் மார்க்குங்கிற சிஸ்டமே நம்ம நாட்டில் நம்ம மேலே நான் சொன்ன நாடுகளில் வந்து நிறைய இதில் வந்து 7வது வரைக்குமே எக்ஸாமே கிடையாது. நிறையா ஸ்கூல்ஸில் வந்து கிரேட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு பையன் 80 மார்க் வாங்கியிருக்கான் அவன் நல்லா படிக்கிறான், 60 மார்க் வாங்கியிருக்கான் சரியாக படிக்கல அப்படிங்கிறதே அவங்கள்ட்ட கிடையாது. எல்லாருமே சமம் கிரேடில் சில இது வச்சுருக்காங்க. அது வந்து பிள்ளைங்களோட வந்து கம்மியாக இருக்கிற பிள்ளைங்க எந்த விதத்துலையுமே அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு அவங்களோட சிஸ்டத்தை வடிவமைச்சு எல்லா பிள்ளைங்களுக்குமே சமமாக எந்தெந்த பிள்ளைங்க வீக்காக இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஒரு இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. ஒரு சார்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி இந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வீக்னஸ் இருக்குது இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியில் டீச்சர்ஸ்க்கும் அந்த சார்ட்டு போகுது, பேரண்ட்டுக்கும் அந்த சார்ட்டு போகுது. டீச்சர்ஸ் வந்து அந்த பிள்ளைங்க மேலே கேர் எடுத்து அந்த பிள்ளைங்களோட திறமையை வளர்க்குறதுக்கான வேலையை நான் செய்கிறாங்க. பேரண்ட்ஸும் அதுக்கான ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் அந்த மாதிரி ஒரு சிஸ்டமாக கிடையாது. நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் மார்க், நீ இந்த மார்க் வாங்கினா இந்த காலேஜில் சேரலாம், இந்த காலேஜில் சேர்ந்தால் இவ்வளோ பெரிய காலேஜில் சேர்ந்தால் படிக்கலாம் முன்னுக்கு வரலாம். ஒரு நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்கூலோ காலேஜோ ஒரு பிரச்சனையே கிடையாது.
எந்த மாதிரி காலேஜில் கொடுத்தாலும் எந்த மாதிரி ஸ்கூலில் கொடுத்தாலும் அந்த பிள்ளைங்க நல்லா படிக்கும். காலேஜோட அட்மாஸ்பியர் வந்து பிள்ளைங்களோட படிப்பில் பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம நாட்டில் பெரிய அரசியல் தலைவர்கள் அப்துல் கலாம் இந்த மாதிரி நம்ம நாட்டில் உள்ள பெரிய அரசியல் தலைவர் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு போனவங்க தான். அவங்கெல்லாம் வாழ்க்கை லெவலில் சாதிச்சுருக்காங்க. பிள்ளைங்க நிறையா மார்க் எடுத்து அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடி போய் அதில் நிறையா மார்க் எடுத்து ஒரு வேலைக்கு போயிட்டு சாதிச்சிடும் நம்ம நினைக்கிறோம். அதிக அளவில் மார்க் எடுத்து டாப்பராக உள்ள பிள்ளைங்க வாழ்க்கையில் பெரிய சாதனைகள்லாம் எதுவுமே செஞ்சது கிடையாது. எல்லாம் உலகத்தில் சாதனை செஞ்சுருக்கவங்களும் சரி, பெரிய தலைவராக இருக்கிறவங்களும் சரி, இன்றைக்கி உலகத்தில் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு சொல்ல போனால் ஆவரேஜ் கீழே உள்ளவங்க தான். மார்க் அப்படிங்கிறது ஒரு 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 மெத்தட், அவ்வளோதான். அந்த மார்க்கை வச்சு நம்ம பிள்ளைங்களோட திறமையை வந்து கணிச்சிடக்கூடாது. மார்க் எடுத்தால் தான் அந்த பிள்ளைங்க திறமைசாலி, மார்க் எடுக்காட்டி அந்த பிள்ளைங்க முட்டாள் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கும். ஒரு பிள்ளைக்கு 80 to 90 மார்க் வாங்குற திறமை இருக்குது அப்படின்னா 50 மார்க் வாங்குற பிள்ளைங்களுக்கு வேறு ஒரு திறமை இருக்கும். அதுக்கு கீழே வாங்குற பிள்ளைங்களும் இன்னும் அதிகமான ஒரு திறமை இருக்கும் அந்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் ரொம்ப பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். நம்ம பிள்ளைங்கள்ட்ட என்ன திறமை இருக்குது அதை கண்டுபிடிச்சி அந்த பிள்ளைங்களை வந்து சப்போர்ட் பண்ணி அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கைக்கு என்ன தேவை அதை நம்ம செய்யணும். 50 மார்க் வாங்குற பிள்ளைய போய் டியூஷனில் சேர்த்து விட்டு அங்கே அந்த ஸ்கூலை மாற்றி இந்த ஸ்கூலை மாற்றி அந்த பிள்ளைய 100 மார்க் வாங்குறதுக்கு நம்ம மெனக்கிறோம்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. 80 மார்க் வாங்குற பிள்ளை 90 மார்க் வாங்கலாம். 50 மார்க் வாங்குற பிள்ளைய போய் நீங்கள் 90 மார்க் வாங்கணும் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பெரிய தப்பு, அது சாத்தியம் இல்லை. அந்த பிள்ளைங்களோட நாலேஜ் அவ்வளோதான். அந்த பிள்ளைங்க வேறு சில நிறையா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் அறிவு இருக்கும், வேற ஏதோ ஒரு துறையில் சாதிக்கக்கூடிய இது இருக்கும். அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களை வந்து சப்போர்ட் பண்ணி மார்க்கும் இருக்கட்டும், அது மேலே அந்த பிள்ளைங்க இன்னும் நல்லா எந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த ஃபீல்டில் அந்த பிள்ளைங்களை விட்டு அந்த பிள்ளை அந்த ஃபீல்டில் அப்படி டெவலப் பண்ணி அந்த பிள்ளைங்களை கொண்டு வரணும். அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி நம்ம பிள்ளைங்களை வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா எல்லா பிள்ளைங்களுமே வந்து நல்லா படிக்கிற படிக்கும், லோ லெவல்லேருந்து டாப்பராக உள்ளவங்க வரைக்கும் எல்லா பிள்ளைங்களுமே மார்க் எடுக்கும். எல்லா பிள்ளைங்களும் பலவிதமான நுட்பமான அறிவு கற்றுட்டு அவங்க வாழ்க்கையில் தேவையானதை போய் சாதிக்கும் அப்படிங்கிறதுனால மார்க்கை மட்டும் பேஸ் பண்ணி உங்கள் பிள்ளைங்களை ப்ரெஷர் கொடுக்காதீங்க. மார்க்கை தாண்டி எவ்வளோதான் விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்களும் அந்த பிள்ளைங்க படிக்கிற அளவுக்கு நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.